வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் இதுவரை வானிலை அறிக்கையை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வானிலை அறிக்கையை பார்க்காமல் இருக்கிறார்கள் வரக்கூடியது வானிலை மாற்ற காலம் அவர்கள் பார்க்க வேண்டியது இது கட்டாய காலம் ஆகவே இணைந்திருப்பது மிகவும் முக்கியமான காலம் வானிலை அறிக்கையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்து கொண்டிருங்கள் அறியாத விவசாயிகளுக்கும் புரியாத விவசாயிகளுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையின் உண்மைத்தன்மை அறியாத விவசாயிகளுக்கும் வானிலை அறியாமல் திட்டமிடாமல் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கும் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய நம்முடைய வானிலை அறிக்கையை அறிமுகப்படுத்தி அவர்களையும் வெற்றியடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கைக்கு போவோம் வானிலை அமைப்பு நேற்று குமரிக்கடலின் மேற்கு பகுதி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது இன்று இரவு இது மேலும் தீவிரமடைந்து கா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சோமாலியா நோக்கி ஏடன் வளைகுடா நோக்கி ஏடன் நோக்கி ஏடனை நோக்கி பயணிக்க இருக்கிறது நேற்று ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து மாலத்து வருகை குவிந்த காரணத்தினால மேற்கு மேற்கு திசை நோக்கி காற்று அரபிக்கடல் நோக்கி வடகிழக்கு காற்று ஈர்க்கப்பட்டதன் காரணமாக வடகிழக்கு பருவகு மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கியது உடுமலைப்பேட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழை இன்னும் கோயம்புத்தூர் நெகமம் காட்டம்பட்டி பெரியப்பட்டி இந்த இந்த காற்று பகுதி எல்லாமே கனத்த மழை பத்து எட்டு பனிரெண்டு என பெய்திருக்கிறது கிராமப்புறங்களிலே தென் மாவட்டங்களிலே பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேற்று மா மாலை வரை சற்று தீவிரம் குறைந்திருந்த மழை நல் மாலைக்கு பின் வழுத்து பெய்ய தொடங்கி நள்ளிரவு இன்று அதிகாலையெல்லாம் விடாது மழையாக பெய்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலே விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்களிலும் நேற்று மாலைக்கு பின் மழை தொடங்கிவிட்டது வழுத்து பெய்தது ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கலாம் அது எனக்கு தெரியவில்லை அது உங்கள் மனதிற்கு தெரியும் அவர்களுக்கு இன்று பெய்யும் நாளை பெய்யும் கவலைப்படாது ஒதுக்கி இருக்க வாய்ப்பு இல்லை ஏதேனும் ஒரு கிராமங்களை ஒதுக்கி இருக்கலாம் அல்லது அந்த மழை உங்களுக்கு ஒரு மழையாக தெரியாமல் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனதிற்கு மழை என்பது குளம் நிரம்பினால் மழை வயல் நிரம்பினால் மழை தூரல் பெரிய மழை கூட தூறலாக தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு அது மழை இல்லை என்று தான் சொல்வார்கள் ஆகவே நேற்று நிறைய மழை பெய்திருக்கிறது எல்லா மாவட்டங்களிலுமே தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நேற்று விட்டு விட்டு மழை பலத்த மழை மன்னார்குடியெல்லாம் வலுத்த மழை டெல்டா முழுவதுமே நேற்று மழை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் ஈரோடு எல்லாமே கரூர் திருச்சி எங்கும் மழை ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்த இடத்தில் வலுத்த மழை இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் வட மாவட்டங்களுக்கு அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தருமபுரி இந்த மாவட்டத்திற்கு வடக்கே உள்ள ஆந்திர எல்லையோர கிருஷ்ண தர்ம கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் அது விரிவாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து எல்லா மாவட்டத்தின் பேரை சொல்லணும்னா விரிவான அறிக்கை தான் போகணும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நான் தருமபுரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் உட்பட இன்றைக்கும் மழை வாய்ப்பு பெரிய அளவில் இருக்காது ஒரு முறை லேசான மழை ஒரு நனைக்கும் மழை அல்லது தூறல் இது எங்கள் தூரல் எங்கே நனைக்கும் மழை என்று விரிவான அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விரிவான அறிக்கையில் விளக்கமாக வழங்கப்பட்டிருக்குது ஆனால் இதுலேயும் சொல்கிறேன் விட்டுவிட்டு ஒரு சில முறை மிதமான மழை டெல்டா மாவட்டங்களிலும் இன்று விட்டுவிட்டு மிதமான மழை வெயில் வந்ததும் காலை மதியம் மாலை இருக்கும் மாலை கூட குறைஞ்சிரும் காலை மதியம் இருக்கும் காலைனா ஒரு பத்து மணி பதினோரு மணி ஒன்பது மணிக்கு மேல் பத்து பதினோரு பன்னிரெண்டு மணி மதியம் மாலை மூணு மணி வரைக்கும் விட்டு விட்டு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டமே திருச்சி மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களுக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு தெற்கே திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதே போல் திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் இந்த மாவட்டம்லாம் மதியத்திற்கு மேல் மாலை இரவு நல்ல மழை பெய்ய இருக்கிறது விட்டு விட்டு அவ்வப்பொழுது தெற்கே போக போக மழை அளவு கூடும் நேற்று விட இன்று குறைவான மழையாக பெய்தாலும் நேற்று மழையில் பாதியாவது அல்லது ஒரு எழுபத்தைந்து சதவீதம் மழையாவது தென் மாவட்டங்களில் இன்று பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் தேனி மாவட்டங்களிலும் இன்று நல்ல மழை காத்திருக்கிறது அதேபோல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களிலும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் நல்ல மழை காத்திருக்கிறது திண்டுக்கல்லும் சென்னையில் இன்று பெய்யும் மழை இன்று மாலையுடன் முற்றிலுமாக விலகிவிடும் அதற்கு பிறன் வெயில் தான் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்று வரை கட்டாயம் வெயில் இருபத்தி நாலு மேகம் சூழும் அடுத்தபடியாக வெயில் இரவிலே குளிர் பணி குளிர் இருக்கும் ஏன்னா அரபிக்கடலில் சிஸ்டம் இருக்கும் என்பதனால் வடகிழக்கு காற்றை ஈர்க்கும் பணியுடன் இணைந்த குளிர் இருக்கும் வெப்பநிலை குறைந்திருக்கும் அடுத்தபடியாக நாளையிலிருந்து அதே டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மாலையுடன் விலகும் நாளை வேணால் ஒரு இருமுறை தூறலாம் இந்த மைய மாவட்டங்கள் எல்லாமே டெல்டான்னு இல்லை திருச்சி எல்லாமே நாமக்கல் சேலம் எல்லாமே ஒரு இருமுறை தூரலாம் தவிர நாளைக்கு மழை வாய்ப்பில்லை நாளை பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை இருபத்தி நாலு மேகம் சூழும் தென் மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் நாளை மருதினம் வரைக்கும் மழை இருக்கும் அதற்கு பிறகு இருபதிலிருந்து மழை இருக்காது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை மழை இருக்காது கன்னியாகுமரி மட்டும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை மழை இருக்காது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மழை குறையும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் வலுத்து இருக்கும் வலுப்பது என்பது மிதமான மழையாக மாறி பிறகு லேசாக மாறி தூறலாக மாறி இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைந்துவிடும் தென் மாவட்டங்களுக்கு அடுத்த சிஸ்டம் வருகிறது வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மெல்ல இலங்கை பக்கம் வந்து தீவிரமடைந்து இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் நல்ல மழை கொடுக்கும் வகையில் அமைப்பு அமைய இருக்கிறது அமைப்பு அமையும் இது திடீர் பிக்கப் ஆகும் முன்கூட்டியே தெரியாது திடீர் பிக்கப் கணிக்க கணிப்பதற்குள் கலக்கிவிடும் என்பார்கள் அப்படித்தான் நல்ல மழையை கொடுக்கும் காற்று வச்ச வேண்டாம் நல்ல மழையை கொடுக்கும் வரும் நாட்களிலே மாற்றங்கள் எல்லாம் மெல்ல அறிவிப்போம் இணைந்திருங்கள் அடுத்தபடியாக தமிழகம் வரக்கூடிய அந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான்கு நாட்களும் இலங்கைக்கு பழுத்த பலத்த மிக பலத்த மழையை கொடுக்கும் தமிழகத்திற்கு ஒரு சீரான ஒரு காற்றுடன் லேசான ஒரு காற்றுடன் வரும் நாட்களிலே அறிவிக்கிறேன் சாரலான ஒரு காற்றுடன் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்களுக்கு மழை இருந்து கொண்டிருக்கும் நல்ல மழை காற்றுடன் மழை இரண்டு நாட்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நான்கு நாட்களிலே மூன்று நாட்களுக்கு தெரிகிறது இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக காற்றுடன் மழை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் இவையெல்லாம் வரும் நாட்களிலே உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அச்சமின்றி அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திரு அச்சப்படுத்தாமல் அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் கட்டாயம் வானிலறிக்கையில் இணைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அறிக்கையும் கேட்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு பொழுது அச்சப்படுத்தாமல் புயல் என்ற வார்த்தையை நான் இதுவரைக்கும் சொல்லலை தயவுசெய்து யாரையும் சொல்லிடாதீங்க இணைந்திருங்கள் மதிய அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வானிலை அறிவியல் என்ற அற்புத இந்த யூடியூப் சேனலுடன் இணைந்திருப்பது கட்டாய காலம்